இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா மறக்காம நம்ம சிவமாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமானவராக சகுனி மாறியது எப்படி என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். மகாபாரத கதையின் நாயகனே கிருஷ்ணர்தான். கிருஷ்ணரின் கண்ணசைவில் தான் இந்த மாபெரும் குருசேத்திர யுத்தமே நடைபெற்றது. கிருஷ்ணர் எத்தனையோ மாயங்கள் செய்துதான் பாண்டவர்களை வெற்றி பெற செய்தார் என்று சொல்வதுண்டு. இவை எல்லாமே ஒரு மாயைதான். பூமியின் பாரம் தாளாத பூமாதேவியின் வேண்டுதலுக்கு ஏற்பவே திருமால் கிருஷ்ணராக அவதரித்தார் என்பது சொல்வதுண்டு. மாபெரும் போரை நடத்தி அநேக கொடியவர்களை அழித்து பூலகை சமன்படுத்தினார் என்பதே மகாபாரதம் தெரிவிக்கும் முடிவான கருத்தாகும். எத்தனையோ பேர் கௌரவ பாண்டவர்களுக்கு இடையே போரே நடக்கக்கூடாது என்று விரும்பிய போதும் கிருஷ்ணர் இந்த போரை விரும்பினார். அதை போலவே எதிர்தரப்பான கௌரவர்கள் தரப்பிலும் இந்த போரை தவிர்க்க முடியாததாக மாற்றி காட்டியவர்தான் சகுனி. மகாபாரதத்தில் மிக மோசமான மனிதர் என சகுனியை வர்ணிக்கப்பட்டாலும் கிருஷ்ணரின் வேலைக்கு மிக எளிதாகவே உதவினார். தனது சகோதரி காந்தாரியின் மகனான துரியோதனனுக்கு அரசாளும் உரிமை முழுமையாக கிடைக்க வேண்டும். அதற்காகவே சகுனி பாண்டவர்களுக்கு எதிராக மாறி பின்னர் மோசமான எதிரியாகவும் மாறினார் என்று சொல்லப்பட்டாலும் சகுனியின் ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையாக மிகவும் சோகமயமான கதை ஒன்று உண்டு. அந்த சோகத்தின் பலமான தாக்குதலே சகுனியை ஒரு ராஜதந்திரியாக விடாபிடி போராளியாக ஏன் கண்ணனுக்கு நிகரான தீர்க்கதரிசியாக கூட மாற்றியது. அது என்ன அந்த கண்ணீர் நிறைந்த கதை? சகுனி சிறுவனாக இருந்த போதே நடந்த சம்பவம்தான் அந்த கதை. பீஷ்மரால் விதையிடப்பட்டு திருதராஷ்டிரனால் வளர்க்கப்பட்ட சோக கதையாகும். காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் கடைசி மகன் சகுனி. பிறவிலேயே சுறுசுறுப்பும் நல்ல புத்திசாலித்தனமும் கொண்ட சகுனிக்கு அக்கா காந்தாரி மீது அளவற்ற அன்பு. தாயை இழந்த சகுனிக்கு தாயாக இருந்தவளே காந்தாரிதான். கண்ணிழந்த திருதராஷ்டனுக்கு மனமுடிக்க பெண்ணை தேடி அலைந்தார் பிதாமகர் பீஷ்மர். இறுதியாக காந்தார நாட்டின் இளவரசியான காந்தாரியை பெண் கேட்டு அவர்கள் அவைக்கு சென்றார். கண்ணிழந்த ஒரு அரசனுக்கு பெண் தர காந்தாரியின் தந்தை சுபலன் விரும்பவில்லை. என்றாலும் பெண் தரவில்லை என்றால் பீஷ்மர் காந்தாரத்தையே அழித்து விடுவார் என்ற பயமும் இருந்தது. எனவே ராஜரீதியாக நாட்டின் நலனை உத்தேசித்து காந்தாரியை மணமுடித்து கொடுத்தார். கண்ணிழந்த அரசனுக்கு தனது அக்காவை கட்டி கொடுத்தது தம்பி சகுனிக்கு பிடிக்கவே இல்லை. எனினும் பீஷ்மர் என்னும் மகாவீரரின் பராக்கிரமத்திற்கு முன்பு காந்தாரம் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலையை எண்ணி வருந்தினார். அப்போது முதலே பீஷ்மரை தனது எதிரியாக கருத தொடங்கிவிட்டார் சகுனி. இந்த நிலையில் மணமுடித்து சென்ற காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்ற தகவல் ஒற்றர்கள் மூலம் பீஷ்மருக்கு எட்டியது. கேள் கொட்டியதைப் போல் துடித்த பீஷ்மர் குருவம்சத்துக்கு இப்படி ஒரு இலக்கா என்ற வெகுண்டார். காந்தாரியை சொற்களால் வருத்தெடுத்தார். ஜாதக பலன்படி காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் பலமில்லை என்று ஜோதிடர்கள் சொன்னபடியால் ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மாலை சூட்டி மணாளனாக ஏற்றுக்கொண்டாள் காந்தாரி. பின்னர் அந்த ஆட்டுக்கிடாயை வெட்டி பலி கொடுத்து முதல் கணவன் இறந்து போனதாக சடங்குகள் செய்தார்கள். இதை காந்தாரி கூறியதும் இன்னும் வேகமாக சீறினார் பீஷ்மர். அந்த ஆட்டுக்கிடா மட்டும் பலி கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்நேரம் அதுவே உன் முதல் கணவன் என கூறினார் பீஷ்மர். இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் செய்த சுபலன் மற்றும் அவனது நாட்டை நிர்மூலமாக்க பீஷ்மர் எண்ணினார். காந்தார நாட்டுக்கு படையெடுத்து சென்று எல்லோரையும் சிறைபிடித்தார். அப்போதும் பீஷ்மரை சமாதானப்படுத்திய சுபலன் மற்றும் அவரது உறவுகள் பின்னர் மறைமுகமாக பீஷ்மருக்கு விஷம் வைத்து கொள்ள திட்டம் போட்டனர். இதையும் ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்ட பீஷ்மர் கோபத்தின் உச்சிக்கே சென்றார். ஒட்டுமொத்த சுபலன் கூட்டத்தை பாதாள அறைக்குள் சிறையில் வைத்தார். ஒட்டுமொத்த குடும்பத்தை நிர்மூலமாக்குவது பாவம் என ஆலோசகர்கள் சொன்னதால் ஒரு நாளைக்கு இரண்டு பிடி உணவு மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அத்தனை பேரும் அந்த உணவுக்கும் நீருக்கும் அடித்து கொண்டு
அத்தனையையும் கீழே சிந்தி வீணாக்கினார்கள். இது தினமும் நடந்து வந்தது. அப்போதுதான் தன் உடன் பிறந்தவர்களையும் ஒற்றாரையும் நோக்கி சகுனி கூறினார், இந்த உணவை வைத்துக் கொண்டு ஒரே ஒருவர் உயிர் வாழ முடியும். மற்றவர்கள் அதற்காக உயிர் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அந்த செயல் நமக்குள் நடக்குமா என்பதை அறிந்து கொள்ளத்தான் பீஷ்மர் இவ்வாறு செய்கிறார். யார் உயிர் வாழ வேண்டும் என்று நமக்குள் நாம் முடிவு செய்யத்தான் வேண்டும். சிறிது நேரம் ஆலோசனைக்கு பிறகு சகுனியின் தந்தை சுபலன், அறிவில் சிறந்த சகுனியே உயிர் பிழைக்க வேண்டும், அந்த உயிரை பீஷ்மரின் கோட்டத்தை ஒழிக்கவே பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். காந்தாரியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்ததையும் தங்கள் கூட்டத்தையே சிறைபிடித்து கொலை செய்வதையும் மறக்காமல் இருந்து பழிவாங்க வேண்டும் என்றார். அவர் சொன்னது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படியே ஒவ்வொரு நாளின் உணவும் சகுனிக்கு அளிக்கப்பட்டது. சகுனியின் கண்ணெதிரே ஒவ்வொருவராக பசியால் செத்து விழுந்தார்கள் அவரது உறவினர்களும் தாய் தந்தையரும். மனமெங்கும் கோபம் பழிவாங்கும் உணர்வும் மேலோங்கியது. குருவம்ச கூட்டத்தையே ஒட்டுமொத்தமாக அழிப்பேன் என்று சபதம் செய்தார். இதற்கெல்லாம் உச்சமாக தந்தை சுபலன் மரண அவஸ்தையில் இருந்தபோது சகுனியை அழைத்து அவனின் வலது காலை அடித்து உடைத்தார். சகுனி வழியால் துடித்தது போல், உன் ஒவ்வொரு அசைவின் போதும் இந்த மரணங்களை மறக்கக்கூடாது, பழி பழி என்று அழைய வேண்டும் என்றார் தந்தை. மேலும் அவரது வலக்கையை ஒடித்து கொடுத்து இதில் இருக்கும் எலும்பை கொண்டு தாயக்கட்டைகளை உருவாக்கிக்கொள். சூதாட்டத்தில் சிறந்த உனக்கு இந்த தாயக்கட்டைகளே வேண்டிய எண்ணெய் கொடுக்கும். இதை கொண்டே குருவம்சத்தை அழித்துவிடு என்றார். அதன்படியே அத்தனை உறவுகளையும் இழந்த சகுனி தன்னந்தனியாக வெளியே வந்தார். தீமையின் வடிவான துரியோதனின் ஆலோசகர் ஆனார். வீணான மோதலை உருவாக்கி கௌரவ பாண்டவர்கள் யுத்தத்தை உருவாக்கினார். இதன் மூலம் கிருஷ்ணரின் வேலையை சுலபமாக்கினார். அதனால்தான் துரியோதனன் பலராமருக்கு அளித்த மாயக் கண்ணாடியில் ஒவ்வொருவரும் பார்த்தபோது அவரவருக்கு பிரியமானவர்கள் காட்சி தந்தது போல், கிருஷ்ணர் அந்த மாயக் கண்ணாடியை பார்த்தபோது அவருக்கு சகுனியின் உருவம் தெரிந்தது. என்றோ நடக்கும் சிறு அலட்சிய செயல் கூட பெரிய விரோதியை உருவாக்கிவிடும் என்பதே இந்த கதை உணர்த்தும் தத்துவம். எனவே எவரையும் அலட்சியம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் மற்றொரு பரிமாணம். மகாபாரத போர் உருவாக சகுனியின் செயல்களும் மிகப்பெரிய காரணமாகிவிட்டது. நன்றி.